Hello friends, in this video, we will talk about a simple design. So, we will use the scale canvas for a simple design. So, first of all, we will ready the back neck. Let's see, So, we will cut the neck in the center. உங்களுக்கு தேவையான டீப்பில் ஒரு கேன்வஸ் எடுத்துட்டு ஸோ அந்த கேன்வஸில் இந்த ஸ்கேல் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சர்க்கிள் வேணுமோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு இந்த ஷேப்ஸ் வந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஜஸ்ட் பென் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி மார்க் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஷேப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ச் இங்கேருந்து டோட்டலாக 1 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துகிட்டு எக்ஸஸ் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போது இந்த ஷேப்ஸ் வந்து நம்ம அப்படியே பொறுமையாக அந்த ஷேப்பை ட்ரா பண்ணியிருப்போம்ல அதை அப்படியே பொறுமையாக கட் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டுக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரவுண்ட் ஷேப், இந்த ஹாஃப் ரவுண்ட் வந்து கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ரவுண்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அயர்ன் பண்ணிடலாம். லைனிங் வச்சுட்டு இதை அயர்ன் பண்ணிடலாம். அயர்ன் பண்ணிட்டு பிறகு நான் காட்டுறேன். அயர்ன் பண்ணிட்டு பிறகு இப்படி இருக்கும். ஸோ இப்போது இந்த எக்ஸஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஹாஃப் இன்ச் விட்டு மீதி எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா செய்து நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ஹாஃப் இன்ச்சை விட்டு மீதி எல்லா லைனிங்ஸும் இப்படி கட் பண்ணிடலாம். ஸோ எடுத்துகிட்டு பிறகு இப்போ ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுவுமே சென்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த சென்டர் வந்துடும். ஸோ இந்த ஒரு சென்டர் நேட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து 40 இன்ச்சுக்கு. ஸோ 40 இன்ச்சுக்கு நான் நெக் ப்ராட் வந்து 40 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த நெக்கோட ப்ராட் வந்து உங்களோட பாடியோட அளவு வச்சு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 6 இன்ச்சஸ் வரும் பாருங்கள். ஓகே, 6.16 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சென்டர் கட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த ப்ளவுஸ்லையுமே நம்ம சென்டர் அந்த மாதிரி கட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சென்டர் கட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சென்டரையும் இதையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 சென்டரும் நம்ம இப்படி வச்சு விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம் சென்டருக்கு ஒரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டர் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது ஒரு ஸ்டிச் அப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது பொறுமையாக இந்த ஷேப்புக்கு இந்த சைட்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த பாருங்கள். ஸோ இந்த ஷேப்புக்கு இந்த சைட்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இப்படி நீட்டாக. ஸோ இந்த மாதிரி அவுட்டர்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பண்ணிட்டு காட்டுறேன்.
ஸோ பொறுமையாக இந்த ஷேப்பை இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கூட ஸ்லோவாக போங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாமே ஒரு இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு இப்படி ட்ரிம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பாருங்க, இது பொறுமையாக இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுனா இப்படி க்ளீனாக டேர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ டேர்ன் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி இது வந்து ஷேப் க்ளீனாக உங்களுக்கு இந்த மாதிரி எட்ஜில் போயிடும். ஸோ நான் டேர்ன் பண்ணி காமிச்சிட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு நான் காமிக்கிறேன் அவுட்லுக்கு எப்படி வருதுன்னு. ப்ளவுஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் நீங்கள் ஸ்லீவ் கூட வச்சுக்கலாம், அதே மாதிரி வேஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். இங்கே ஸோ இந்த இடத்துல வேஸ்ட்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக நெக்குக்கு மட்டும் கேட்டதுனால நான் நெக்குக்கு மட்டும் இப்படி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.